எங்கெங்கெல்லாம் நீ தெரியுது? ஏ ஜீவா வந்திருக்காரு, உங்ககிட்ட கல்யாண விஷயமா பேசணுமா, உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படியா, வா போல. நீ என் கூட வா. லட்சுமி, லட்சுமி. என்னங்க? இவர் மிஸ்டர் ஜீவா. மிஸ்டர் ஜீவா, மீட் மை வைஃப் லட்சுமி. நான் புடிச்ச கேஸ்லயே இவர் ஒரு பெக்குரியர் கேஸ். அப்படின்னு அதிசயமான கேஸ். இவர் ஒரு காதல் கதையில பெரிய போராட்டத்தையே நடத்தி முடிச்சிருக்கார். இப்படி ஹாப்பி எண்டா? ஹாப்பியா இருந்தா ஏன் தாடி வளர்க்கிறாரு? ராஜடி தான். ஐயோ, இவர் ஒரு பொண்ணை காதலிச்சாரு, ரெண்டு பேர் வீட்டு சம்மதமும் கிடைச்சது. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது நாலு திமிர் முடிச்ச நாயகி அந்த பொண்ணை கெடுத்து கொண்டுட்டானுங்க. இவர் காதலி செத்த ஆத்திரத்துல அந்த நாலு பேர் மட்டுமில்ல, இந்த நாட்டையே அழிச்சிடறேன்னு ஆவேசமா தெரிஞ்சாரு. நான் தான் இவரை திருத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். இனிமே இவர் இங்கதான் இருப்பாரு. இருக்கலாம்ல வாஜிபா? ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் நமக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு இருக்கான், அவனை பிடிக்க முடியல. அவன் எந்த நேரத்துல என்ன வேஷத்துல வர்றானே தெரியல பா. சி, சொல்ல வெக்கமா இல்ல? மார் வேஷம் போடுறானா, அவங்க கிட்ட இவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்களா? அந்த நாயை கையக்கால ஒடிச்சறியாம பதிலா சொல்றீங்க? இது வரைக்கும் சந்திச்ச இன்ஸ்பெக்டர் இல்ல, இவன் ஒருத்தன் தான் கடமை உணர்வு தவறாம இருக்கான். கடமை உணர்வு இல்லடா, காசு கொடுத்தா அந்த கடவுளையே விலைக்கு வாங்கலாம். அவனை புடிச்சிட்டு வரவனுக்கு சரியான பரிசு தர போறேன். பரிசு பாஸ்? காரியத்தை முடிச்சிட்டு கேளு, அப்புறம் பாரு. அண்ணே, நம்ம சங்க தீர்மானப்படி திருவிழா குதிரை நீங்க தான் வேஷம் போடணுமா? என்னடா வேஷம்? தஞ்சாவூர் ராசராச சோழன். டேய், ஏற்கனவே நான் தஞ்சாவூர் பத்திரத்துல மாட்டிக்கணும் முடிச்சுக்கிற, நீங்களே போட்டுங்க. நல்ல ஒரு தடவை எங்க மூஞ்சி பாருங்க, நாங்க சோழ வேஷம் போட முடியுமா? தப்புதான்டா, நானே போட்டுக்கிறேன். மறந்துடாம எல்லாரும் கூட்டுக்கு வந்துருங்க. கண்டிப்பா நம்ம பேட்டையில இருக்கிற அத்தனை பேர் கையில சொல்லி வைங்க, எல்லாரும் வந்துருங்கம்மா. மகாஜனங்களே, கதைய சொல்றேன் கேளுங்க. அத்திப்பட்டு கிராமத்துல சுத்திக்கிட்டு வராரு அம்மா குத்துற ஆபீசரு. என்னத்த குத்துறதில் மண்ண என் பேரு கமல கண்ண. யோ, வீரப்ப மாதிரி சிரிக்கிறியே, யாரப்பா நீ? உன் ஊர் என்ன? என் ஊரு தஞ்சாவூரு, எவருக்கும் அஞ்சாவூரு. ராஜாதி ராஜன் தாண்டா, ராஜ ராஜ சோழன் தாண்டா. யோ பொட்டு, வாங்கி வாசியா. ராஜாதி ராஜன் தாண்டா, ராஜ ராஜ சோழன் தாண்டா. அவரு செத்து ஆயிரம் வருஷம் ஆச்சப்பா, மீண்டும் வந்தேன். உங்கள் முதல்வர் போன மாதம் எனக்கு விழா எடுத்தாரே, அதை பார்க்கத்தான் வந்தேன். ஆஹா ஆஹா, நீங்கள் எல்லாம் எவ்வளவு வசதியாக வாழ்கிறீர்கள்! உங்க காலத்துலதான் என் வசதி, இப்ப ஒரே அசதி. நான் வாழ்ந்த காலத்துல நான் போன குதிரை மேல ஏரோப்ளேன் ரயில், அப்போ இல்ல அப்போ இல்ல பப்ளிக் டெலிபோ.
சொதமாய் வந்ததுண்டு, விலவாசி வசந்ததில்ல, அப்ப ஊழல் ஏது சஞ்சம் ஏது, உனக்கு இருந்த வசதி இப்போ கிடையாது. யோ சோழா, உன் காலத்துல கடவுள் கிட்ட குறைய சொல்ல ஆலயம் அடி இருந்துச்சு, உங்ககிட்ட குறைய சொல்ல ஆராய்ச்சி மணி இருந்துச்சு, இப்ப ஏழைகளுக்கு மணியா இல்லையா? அப்படி பார்த்தா இப்ப இருக்கிற கவுண்ட மணி அப்ப ஏது? அந்நாளில் இல்லாத விஞ்ஞான முன்னேற்றம் இந்நாளில் கண்டேனே நான் தானே, சம்சாரம் மட்டும் தான் அப்போது நான் பார்த்தேன், மின்சாரம் இப்போது பார்த்தேனே. சோழா, சம்சாரத்தை பார்த்தா என்ன, மின்சாரத்தை பார்த்தா என்ன, இப்ப சந்தோஷத்தை பார்க்க முடியலையாப்பா. உட்கார்ந்து திங்காதே, ஓர் வம்பு பேசாதே, சும்மாவும் கோஷங்கள் போடாதே, சும்மாவும் கோஷங்கள் போடாதே, இந்நாடு உன்னாடு பொன்னான நாடு, சர்க்காரை குற்றங்கள் கூறாதே, சர்க்காரை குற்றங்கள் கூறாதே, எல்லாரும் என்னாலும் கண்டைகள் இல்லாம பொன்னோடு ஒன்னாக வாழ்ந்தாலே, அப்போதும் இப்போதும் எப்போதும் நம் நாட்டில் சந்தோஷம் உண்டாகும் தன்னாலே, சந்தோஷம் உண்டாகும் தன்னாலே. ஆஹா ஆஹா, சோழா என் தோழா, என் கண்ணை திறந்து நீ, உன் தாடி வாழ்க, உன் மீசை வாழ்க, தமிழ்நாட்டின் மீது நீ வைத்திருக்கும் மாசை வாழ்க வாழ்க. எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. அண்ணே அண்ணே, என்னடா கண்டுக்கிறியா, வேஷம் போறது எப்படி இருக்கு? அசல் ராஜராஜ சோழன் மாதிரியே இருக்கீங்க. யாரு கையில கப்சா கொடுக்குற? ராஜராஜ சோழன் நீ நேர்ல பாத்துக்கிறியா? இல்ல. பின் எப்படி அஜல் ராஜராஜ சோழன் சொல்லிக்கிற? எல்லாம் ஒரு யூகம் தான், சோழன் பரம்பரையா உன் முகத்துல தெரியுதுண்ணே. கண்டுக்கமா. ஏன் அண்ணி குட்டி வரல? அந்த 50 ஏக்கர் நில விஷயமா அவளுக்கு எனக்கு சின்ன தகராறு நடந்து போச்சு, அதனாலதான் நான் அவளுக்கு இதுக்குன்னு வரல. போங்கண்ணே, நிலத்தை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், இந்த கோலத்தை பார்க்க முடியுமா? அதான்டா உங்க அண்ணி கையில காட்டிக்கிறதுக்கு அப்படியே போயிருக்கிறேன். ஏன்ன அண்ணி ஒண்ணும் கர்ப்பமா இல்லையே? ஏண்டா கர்ப்பத்தோட அந்த வேஷத்தை பார்த்தா பிறக்கிற குழந்தை அப்படியே பிறக்கும். என்ன கிரீரத்தோட வா. போங்கண்ணே, வீரத்தோட பிறக்கும். என்னது வீரத்தோட? வீர அங்கே இருக்குது. ஆ போற பாப்போம். ஹே ஹே ஹே, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, நேரம் வரும் காலம் வரும் காத்துக்கினே இரு ராஜா. பேமாடி வண்டி சுத்திட்டு வந்து வழிய விடுறான். கைராசு அசுமாதம் என்னடா இந்த பக்கம் கார் வந்து இன்னைக்கு இந்த வேஷமா? ஆமாப்பா, ராஜராஜ சோழ. எப்படி நல்லா இருக்குதா? என்கிட்ட சொல்றியா? வேற இவங்க சொல்லிக்கவாப்பா. தூக்கிட்டு வாங்கடா. இருங்க, ரொம்ப அமக்கரமா. என்னையா வண்டி மட்டும் போகுது ஆளை காணும்? ஆமா, வண்டி மட்டும் போகுது ஆளை காணுமே. பொன்னம்பலம் வாயா, என்னன்னு விசாரிப்போம். மாப்பிள வந்தாச்சு, மாப்பிள வந்தாச்சு. என்ன குதிரையும் வண்டி மட்டும் வந்திருக்கு? அதானே அருமகுண்ட. அவர் எங்க? என்ன அண்ணே வரலையா? ராத்திரி தானே கூத்து முடிஞ்சு சோழன் வயசோட உங்க காமிட்டு வந்தாரு, வரலையா? ஒருவேளை 50 ஏக்கரா நிலம் கிடைக்கல, உடனே குதிரை வண்டி பொண்ணெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடிட்டானோ? ஏயா, சோழன் வயசோட தஞ்சாவூர் போயிட்டாரோ? அங்கதான் அரண்மனையா இல்லையாடா, சும்மா இருங்கடா. மாப்பிள்ள எப்படி வந்துருவாருமா? அப்பா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. தங்கச்சி நாங்க இருக்கோம், கவலை விடு. அவன் எங்க போயிருந்தாலும் அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு? ஆமா. இங்க பா லட்சுமி, நான் ஒரு கேஸ் விஷயமா சில முக்கியமான புள்ளிகளை பிடிக்க போறேன். அவங்க கிடைக்கிற வரைக்கு நான் எங்க போறேன், எங்க தங்குறேன், எங்க சாப்பிடறேன் நீ கவலைப்படக்கூடாது. என்ன, புருஷனுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் பொண்டாட்டி சாப்பிடுங்கிற கொள்கைய இனிமே விட்டுரு, பட்டினி கிடந்து சாகாத. என்ன கோமா? ஏ பெருமாளே,
இந்த சேகர் போய் இவ்வளவு நாளாச்சே, போனோம் போனோம் வந்தானா திரும்பி வரமாட்டானா? சேகரு ஆட்டோ வாங்கிட்டாருன்னு நம்மளை ஏமாத்தினான். 50 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சேகர அவன் மாமங்கார ஏமாத்திட்டான். அதனால ஒருவேளை தலைமறைவா போயிருப்பானோ? அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? என்ன எது எப்படியோ அந்த பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டான். அவன் எங்க இருந்தாலும் அதுக்கு சேர்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு. உங்களுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? 50 ஏக்கர் விஷயமா எங்க அப்பா கிட்ட ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்வேன்? என்னது 50 ஏக்கர் நான் ஏமாந்தனா? என்னமா சொல்ற? ஒண்ணுமே புரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. 50 ஏக்கரால வந்த கோவம் தானே உங்களை என்னையும் குதிரை வண்டியை விட்டு ஓட வச்சது? எனக்கு 50 ஏக்கரும் தெரியாது, குதிரை வண்டியும் தெரியாது, ஒன்னையும் தெரியாது. என்ன தெரியாதா? நல்லா நினைச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் நடந்த முதலிரவுல நான் பால் கொண்டு வரும் போது என்ன எப்படி வர்ணிச்சீங்க? என்னது முதலிரவா? உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா? நீ நினைக்கிறாரு நான் இல்லமா? நீங்க இல்லையா? வேட்டி சட்டையை கழட்டி போட்டுட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்தா உங்களை எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சிருக்கீங்களா? சரியான பைத்தியமா இருக்கும் போல இருக்கு. ஆமா பைத்தியம்தான், அந்த பைத்தியம்தான் சதா உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் பேச்சா மூச்சா நினைவா நான் உங்களையே சுத்தி சுத்தி வருவேன். அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போறப்ப பதிய விட்டு பிரிய மனம் இல்லாம சீதா பிராட்டியும் சேர்ந்து போனாங்களே அந்த மாதிரிதான் நானும். ஐயோ 16 வருஷம் விடவே விடாது போல இருக்கே. இங்க பாருமா, உங்க ஜனங்க என்ன புரியாம புரிச்சுக்கிட்டானுங்க. நீ என்ன புருஷங்கிற இத வச்சு பாக்கும்போது உன் புருஷன் என்ன மாதிரியே இருக்கணும். முதல்ல அவனை தேடு. வர வர பீடியில வெறும் இலைய வச்சு சுத்துறானுங்கய்யா. பீடி இலையெல்லாம் ஆடு திங்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால வேலை அதிகம். என்னம்மா என்ன ஆச்சு? அந்த பையன் என்ன சொல்றான்? என்ன சொல்லுவான்? இதையெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு நீ ஒரு விவசாய கட்டவையா? இவரு என் வீட்டுக்காரர் இல்லையா? அவர் இவர மாதிரி இருப்பாரா? என்ன போய் கேட்டு சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சொல்றான்னு நீ இதை ஒரு நியாயம் சொல்ற பாரு. அவன் ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரி. வாங்கயா என்ன ஏதுன்னு கேட்டுக்கோ. என்னடா முறைக்கிற நீ? இந்த பொண்ணோட புருஷன் இல்ல, இத ஊருக்கு வெளியே இருக்கிற ஐயனார்ட்ட போய் சொல்லு. அதுதான் குதிரை மேல உட்காந்துக்கிட்டு கையில கத்திய வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா யாரையும் வெட்டாம இருக்கு. இங்க சொன்ன நறுக்கி விடுவோம் நறுக்கி. ஏன்பா 50 ஏக்கர் நிலம் ஒரு சாஸ்வதமா? போகும்போது எடுத்துக்கிட்டா போக போறோம். எல்லாருக்கும் எச்சடிதான் சொந்தப்பா. ஐயா நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல, என்ன மாதிரி இன்னொருத்தர் இருந்திருக்கணும். ஆமா பெரிய உத்தம புத்திர சிவாஜி கணேசன் அவர் மாதிரியே இவர் இருக்காரு. அவர் லெவல்ல இருந்தா தான் இருக்க முடியுமா? எங்க லெவல்ல இருந்தா இருக்க முடியாதா? பையன் ரொம்ப குழம்பி போயிட்டான். டாடி கண்டி ப்ரூட். ஐயா இங்கிலீஷ் பேசுறான், யாரோ மருந்து வச்சுட்டாங்க. மருந்து வச்சா இங்கிலீஷ் வருமா தம்பி? என் பையனுக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குது, கொஞ்சம் மருந்து கொடுங்களேன். அவனுக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்குமே மருந்து வைக்கணும்டா. டேய் இவனை எப்படியா விட்டா பேசிட்டா இருப்பான், வீட்டுக்குள்ள தள்ளி அடைங்களா. வாங்க இருக்கா இருக்கா. என் சர்வீஸ்ல எத்தனை ரவுடி பசங்களை அடிச்சு உள்ள தள்ளி இருக்கேன், இவனுக்கு என்ன உள்ள தள்ளிட்டானுங்களே. இதுதான் டைம். என்ன விடுங்கய்யா, நான் ஊருக்கு போகணும். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல, பிளீஸ் லீவ் மீ. பாத்தியா மறுபடியும் இங்கிலீஷ் பேசுறிய. உனக்கு வர வர ஞாபக சக்தியே போயிடுச்சு. சேகரா நீ யாரு, எங்க இருந்த, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி பாரு. நான் யாரு என்ன உத்தியோகம் பாக்குறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் முன்னாடி நின்னு பேச மாட்டீங்க, நடுங்கியே செத்து போயிருவீங்க, ஓடி போயிருங்க. இவன் பேசுறதே ஒண்ணும் சரியில்லப்பா. அண்ணா இவரை விடாதீங்க. ஏண்டா இவங்கிட்ட மிதி வாங்கி சாகர? இவன் ஏற்கனவே புத்தி பதிலுக்கு போயிருக்கா, ஏன் அவனை மிதிக்கிற? என் பெருமாளே இப்படி செஞ்சா என்ன? எப்படி அவர் குதிரை வண்டி மேலே அவரை உட்கார வச்சு விரட்டி விட்டோம்னா அப்புறம் சினிமாவில வர மாதிரியே பழங்காமலாம் வந்துடும். அப்புறம் என்ன பாப்பமே செஞ்சிருவோம். குதிரை வண்டி ஓட்டியில எனக்கு பழக்கம் இல்லையா? ஏதாவது சதி பண்ணிடுறதுக்கு. குதிரை ஓடுது, பழைய ஞாபகம் திரும்பி வர போகுது. என்ன வேகமா வண்டி ஓட்டுறாங்க, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ புடிக்கிட்டு போகுது, ஐயோ கடி வரமா போகுதுயா, காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. வீட்டு மேல பயிர் போட்டுருக்கு, இப்படியும் பழைய ஞாபகம் வந்து. ஐயோ காப்பாத்துங்க, வண்டி ஓட தெரியாது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. ஏதாவது பஸ் கிடைக்குமோ? யாராவது தெரிஞ்ச வண்டி கிடைச்சாலும் போயிடலாம். போய் அவங்க வண்டி நிக்கிறது போய் வரும். ஏண்டா அம்பி, ரெண்டு ஈச்ச மரத்து கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க?
ஈச்சம் படம் முடிக்கிட்டு இருக்கேன். சொல்றது கேளுடா, நாங்க ஒரு முக்கியமான முகூர்த்தத்துக்கு போகணும். வேணா, இந்த வண்டியில என்ன நீங்க முகூர்த்தத்துக்கு போக மாட்டீங்க, தேவஸ்தத்துக்கு தான் போய் சேருவீங்க. இவன் இப்படித்தான் எப்பவும் நல்லா ஜோக்கடிப்பான். ஏறி குந்து வாய் பாரு. என்னது ஜோக்கா? ஏறி உட்காருங்க. சொன்ன கேளுங்கயா, சொன்ன கேளுங்கயா. எனக்கு குதிரை வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எல்லாருமா சேர்ந்து வலுக்கட்டாயமா உட்கார வச்சு விரட்டி விட்டீங்க. அது வர்றவன் போறவன் மேல எல்லாம் மோதி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான், நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன். அடுத்தது என்ன செய்யலாம்? நம்ம வேப்பலசாமியை வர சொல்லி இருக்கேன், அவர் 90 மந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். வாங்க சாமி வாங்க. இவனே என்ன கூப்பிட்டு வந்தீங்க சாமி? ஒரு வாரமா புத்தி வேதலிச்சு போய் கிடக்குறான், கொஞ்சம் எல்லாரும் பாருங்க, கொஞ்சம் பாருங்க சாமி. சாமி, எங்க சேகருக்கு என்னாச்சு? கொல்லி மேல கருப்ப அவர் மேல இருக்கிறாரு, அது இருக்கிற வரைக்கும் அவர் எது சொன்னாலும் பலிக்கும். சரி வாங்கப்பா, அவர் தான் மயக்கம் போட்டார்ல, வாங்கப்பா. வாங்க சாமி போகலாம். ஏன் இப்படி பண்றானுங்க? என்ன மாதிரி இங்க இன்னொரு தெரிஞ்சிருக்கணும். என்ன மாட்டை விட்டுட்டு அந்த இடியட் ஓடிட்டான். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நான் எது சொன்னாலும் பலிக்கும்னு சாமியார் வேற சொல்லிட்டு போயிட்டான். அதனால இந்த வேஷத்தையே கண்டினியூ பண்ணி இங்க என்ன பார்ப்போம். Thank you.
எப்படி சார்? இது 2.90. எங்க ஊர் டூரிங் டாக்ஸில 2.90 கொடுத்து தான் அன்றாட டான்ஸ் பார்ப்பேன். இங்க ஃப்ரீயாவே காட்டிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா. வரே வா. ஓ, ஹீமன் முடிக்கிறேன். இந்த போட்டா சொல்லியா என்ன நடிப்பு நடிக்கிறான் பா. ஏய் ராஜசேகர், உன்னை இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். என்ன செய்யறம் பா. சாமி, எங்க அம்மாவுக்கு தீராத காய்ச்சல், போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, உங்க கையால கொடுத்தா தீந்துரும். நாங்க என்ன விபூதியா? காய்ச்சல் ஊரெல்லாம் நம்ம சேகர் சாமியை பத்தி தான் பேச்சு. விபூதி அள்ளி கொடுத்தாராம், காய்ச்சல் நின்னு போச்சான். கண்ணால கண்ணை பார்த்தாராம், கண் பார்வை வந்துருச்சான். விபூதி எடுத்து கையில தடவுனாராம், வாத நோய் போயிடுச்சான். பாத்தீங்களா அண்ணே, நம்ம சேகருக்கு வந்த மகமைய. நானும் தான் இருக்கிறேன் மண்ணுக்கு பாரமா. இந்த சேகர் பையல பாத்தியா? என்ன சாமியார் ஆயிட்டானா? அவன் எது சொன்னாலும் பழிக்குதான். அவன் குதிரை வண்டிதான் ஓடல, அவன் பொழப்பாவது உடச்சு விடு. நம்ம முன்னாடியே ஜனங்கள்லாம் அவனை சாமி சாமிங்கிறாங்க, என்ன கொடுமை. தண்ணி இருக்க? எனக்கே பாதியா இருக்கு. சாமி கிட்ட கேள்வி கேக்குறவங்கலாம் கேக்கலாம். சாமி, பருவ மழை தவறி போச்சு, இனிமே பெய்யுங்களா? நம்பலாங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில தவறி போயிருக்கீங்க. நீங்களும் தவறாம நடங்க, மழையும் தவறாம பெய்யும். சாமி, உலகம் அழிப்போதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுவேன். முட்டாள்தனமா கேள்வி கேட்கிற நீ எல்லாம் இந்த உலகத்துல இருக்கணுமா? சாமி, விலைவாசி இப்படியே இருக்குமா குறையுமா? பிள்ளைகளை பெத்துக்கிறத குறைச்சுக்க, அதுவும் குறையும். சாமி, வியாபார விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பூனை தாண்டி இப்படி வாப்பா. சாமி, என்ன? நான் ஒரு கள்ளச்சாராய வியாபாரி. கவர்மெண்ட் சாராயம் வந்ததுக்கு பிறகு என் நாட்டு சாராயம் தங்கி போச்சு. அது விக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க சாமி. ஊரில் எங்க வச்சிருக்க? என் தோப்புல. தோப்பு எங்க இருக்கு? ஊருக்கு வெளியே. ராத்திரி 1 மணிக்கு வர்ற, வியாபாரத்தை அங்க வச்சு பேசிக்குவோம். சரிங்க சாமி. சாமி, இது என் மகங்க, ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தான், இப்ப வேலைக்கே போமாட்டேன்னு அடம் பண்றான். கொஞ்சம் பாருங்க. சாமி, என் பையனை மட்டும் தனியா உள்ள கூட்டிட்டு போறாரு. சாமி சிலருக்கு சிலத தனியா தான் சொல்லுவாரு. ஏண்டா வேலைக்கு போல? நைட் டியூட்டி கூப்பிடுறாங்க, நைட் ஷோ சினிமாவுக்கு போக முடியல. நூன் ஷோக்கு எப்படி போறது? 11:30 தானே அந்த பொண்ணு இன்ஸ்டியூட் முடிஞ்சு வருவா. நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். நாடு இருக்கிற நிலைமையில உனக்கு காதல் வேற கேக்குதா? நானே எசக பசக இவனை கிட்ட மாட்டிட்டு என் பொண்டாட்டிய பார்க்க முடியாம தவிக்கிறேன். நீ காதல் பண்ண கரண்டரம் போன எனக்கு. இப்ப ஒழுங்கா வந்து உங்கம்மா கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லணும். அப்படி நீ சொல்லல, 1 மண்டலம் ஒன்னு அடிப்ப. 1 மண்டலங்கிறது எத்தனை நாள் தெரியுமா? 48 நாள். 47 நாள் அடிப்பேன். மீதி 1 நாள் உன்னை கொன்னே போடுவேன். சொல்றியா? சொல்றேன். அம்மா, இனிமே ஒழுங்கா நான் வேலைக்கு போறேன் போறேன். சாமி வாங்க. சாமி சொன்னபடி கரெக்டா ராத்திரி 1 மணிக்கு வந்துட்டீங்களே. வாங்க சாமி, ஊரல ஊற வச்சிருக்கேன், வந்து பாருங்க. வாங்க சாமி, வாங்க வாங்க பாருங்க சாமி. பாத்தீங்களா? சரக்கெல்லாம் எப்படி? அந்த சரக்கை விட என் சரக்கு ரொம்ப பிரபாதம் சாமி. வேணும்னா ஒரு கிளாஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க சாமி. உலகத்தை மறந்து சொர்க்கத்துக்கே போயிடுவீங்க. இதுதான் சரக்கா இன்னும் இருக்கா? அங்க எல்லாம் புதைச்சு வச்சிருக்கேன் சாமி. சாமி சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் சப்ளை பண்ற. அந்த டார்ச் லைட் கொடுங்க. என்ன திமிர் இருந்தா இன்ஸ்பெக்டரே டேஸ்ட் பண்ண சொல்லுவேன். புதைச்சு வச்சிருந்த எல்லாம் வெளியே எடுத்தாண்டா, பல குடும்பங்களைய புதைச்சிட்டீங்க. மூணு மாசம் ஒண்ணும், 6 மாசம் ஒண்ணும், நாடு கடத்தும்னு சொன்னோம், அப்பவும் காய்ச்சினீங்க. சரின்னு கவர்மெண்ட் சிறக்க திறந்து விட்டோம், இப்பவும் ஏண்டா காய்ச்சிறீங்க? எனக்கு பிடிச்ச கைய பிடிக்காம இருக்க முடியல. ஊரலா இன்னைக்கு வாங்கின அடி வாழ்க்கை பூரா உடம்பெல்லாம் ஊரல் எடுக்கணும். நீ என்ன பண்ற? இந்த ஊரல் எடுத்து தலையில வச்சுக்கிற. தூக்குடா தூக்குடா.
நேர போய் ஈட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிடுறேன். பாக்கி அவங்க விசாரிச்சுக்குவாங்க. நான் இங்க இருக்கிறேன்னு சொன்ன இமய முதல் குமரி வரை இந்திய எல்லையில நீ எங்கேயுமே இருக்க முடியாது. ஓடுறா ஓடுறா. இந்த காலத்துல யார நம்புறது நம்ப முடியலங்கிறதுப்பா. கொஞ்சம் வந்துட்டுப்பா. எங்க காணாம போனவங்கள இந்த ஊர்ல கண்டுபிடிச்சு குடுக்கறாரு. அந்த சாமியார் எங்க இருக்காரு? ஏன் இங்கதான் இருக்காரு. உங்களுக்கு என்ன காணாம போச்சு? காணாம போனது இந்த வீட்டுக்காரர்தான். அந்த சாமியார் எங்களுக்கு வேண்டியவர் தான். இங்கதான் இருக்கிறாரு. நாங்க வேணா இடத்த காட்டுறோம். வண்டியில ஏறிக்கலாமா? அலையாதடா ஏறா. சாமியார் புண்ணியத்துல டிரைவர் நிறுத்துப்பா. வீடு வந்தாச்சு இறங்குமா? டிரைவர் கதவு திறந்து விட்டானையா? மூஞ்ச பாரு. இங்கே இருக்கணும். ஆமா ஆமா இங்கே இரு. அனந்த 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 தேடி யாரா வந்திருக்காங்க? போங்கம்மா போங்கம்மா. நீயா? நீலா. நீ எப்படி இங்க? என்னங்க இது வேஷம்? உங்களுக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறது? எங்க எங்க தேடிட்டு இருக்கிறது? யார் நீ? இவருக்காக நீ ஏன் காத்துட்டு இருக்கணும்? இவர் உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா. இவரே கேட்டு பாரு. நான் வாழ்ந்த கோயில் இது. இவ கோயிலா? நான் என்ன சின்ன வீடா இல்ல செட்டப்பா? சின்ன வீடா? தாலி கட்டின நாவர்த்தி இருக்கும்போது அவருக்கே அதல்ல. அட பாவி, குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தா இவனுக்கு இது வரையா? நான்சன். விவரம் முடியாம பேசாத. எனக்கு தாலி வேற கட்டிட்ட உனக்கு எந்த பழக்கம் கூட உண்டா? என்னது தாலி வேற இவளுக்கு கட்டியாச்சா? நான் ஏமா இவளுக்கு தாலி கட்டுறேன்? இவங்க சொல்றது நீயே நம்புறியே? உன் காதை கூடு, ஒரு ரகசியம் சொல்றேன். எனக்கும் காது இருக்கு, என் காதும் ரகசியம் கேட்கும். நீ யாருடி இவர்கிட்ட ரகசியம் கேக்குறதுக்கு? அதை கேட்க நீ யாருடி? நான் யாரா? இவர் கேளு சொல்லுவா. முதல்ல வெளியே போடி. என்ன வெளியே போகுது? நீ யாருடி? போடி தெரு தருவாளையர். நீ தானே தெரு தருவாளையர் நாயி. யார பத்தி நாய் சொல்ற? நீதானி மூதேவி. கிரடி வெளியில போய் உன்னை என்ன செய்யற பாரு. நீ உள்ள யோ இன்ஸ்பெக்டர். இப்படிலாம் அழகா விட மாட்டாங்கயா. நீ தான் இன்ஸ்பெக்டர். எங்க பாஸ் கிட்ட ஒத்துக்க. ஏதாவது கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு ஓரம் கட்டு. உடைக்கிறதுக்கு வழிய பாருயா. கொஞ்சம் இப்படி வர்றியா? உன் காதுல ஒரு ரகசியம் சொல்லிக்கிறேன். காதை கொஞ்சம் காட்டு. எல்லாம் எனக்கு புத்தி சொல்ற. அடி என் நிலைமைய பார்த்தியா? புரியாம புடிச்சிட்டு வந்துட்டானுங்க. எந்த கைராத்தோ பேமானியோ என்ன மாதிரியே கீரான். நிச்சயமா அந்த 50 ஏக்கர் தகராறுல தான் விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு என் வீட்டுக்காரி ராணி நினைச்சுக்கிட்டான்னா அந்த பாவம் என்ன சும்மா விடாது, இவனுங்களையும் சும்மா விடாது. வசதி எல்லாம் எப்படி இருந்தது? எங்க ஒருத்தரை காணோம்? நம்ம கோல்டு பிசினஸ் வெற்றிகரமா முடிஞ்சது. ரொம்ப நன்றி. மீண்டும் ஓ மாரியாத்தா, ஓ மாரியாத்தா, ஓ மாரியாத்தா. என்ன சார் இது? இந்த இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் போற இடத்த கூட சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துக்கு போறேன், வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு கண்ட்ரோல்லையாவது சொல்லலாம்ல? அவங்க வைஃப் கூட 2-3 வாட்டி போன் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எல்லா ஸ்டேஷன்லயும் திருடன்களை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நாம ஒரு இன்ஸ்பெக்டரை தேடிக்கிட்டு இருக்கிறோம். சார் சார், இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வரா சார். வாங்க சார், இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு 100 வயசு சொல்லுகிறாங்க. இப்ப நான் இருந்தேன் இடம் அங்க போய் பார்த்தா தெரியும். 100 வயசா அல்பாயசான்னு எல்லாம் திமுக திமுக்குன்னு பயாஸ் போகல வர பாசன கக்கிறானுப்பா. ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போனா அத்தனை பேரையும் அல்வா கணக்க அழுகிட்டு வந்துடலாம். என்ன இவர் இப்படி பேசுறாரு? இன்னும் பேசிட்டு நானு சார். இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். நீங்க தான் அடிக்கடி போய் அவங்களை கண்டுபிடிப்பீங்க. நாங்க போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். இதான் எப்போ நடக்கிறதாச்ச? நீங்க முதல்ல போய் உங்க மிஸ்ஸஸ் பாருங்க சார். அவங்க உங்களை பார்க்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாமா, திடீர்னு விட்டுன்னு போயிட்டேன். அரியா பொண்ணு, அவன் என்ன செய்வான்?
என்ன சார், வேஷத்தை தான் மாத்திக்கிட்டேங்க, எங்கள்கிட்டையும் அதே பாஷையில பேசணுமா? மாட்டின கேங்கு அப்படி ரொம்ப ஒந்தி பழகி அதே பாஷையில பேசுறாரு. புறப்படுங்க சார். சரி பாய், வண்டி எங்க? வண்டி ஒர்க் ஷாப்ல இருக்கு, ஜீப்லயே போலாம். சரி இதாங்க சார். என்ன கதையாக்கிட்டு உட்காருங்க. 109 இவர் வீட்டுல விட்டுருப்பா. போயிட்டான். யார் போனது? என்ன கதை? யார் ஊடு? வாங்க சார், எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு என்ன விட்டு போன நீங்க இப்பதான் வர்றீங்களா? உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போச்சு. ஆமா, அந்த கும்பல பிடிச்சிட்டீங்களா? யாரா புடிச்சது? அங்க இருக்கிறவங்க குழப்பி நிக்கிறானுங்க, இங்க வந்தாலும் குழப்பி நிக்கிறேன். என்ன கதை? ஐயோ, எனக்கு பேஜாரிக்குது. பெரியவரா, ஒரு பீடி இருந்தா கூட வச்சுக்கிறான். பீடியா? சிகரெட் இருந்தாலும் பரவாயில்லப்பா. லட்சுமி, கொஞ்சம் உள்ள வாமா. நான் வலிச்சுக்க பீடி கேட்டா இவன் இந்த பொண்ணை வலிச்சுக்கிட்டு போறான்ப்பா.
என்னங்க ராத்திரி பூரா எங்க போயிருந்தீங்க? ராத்திரி பூராமா, நான் போய் எம்மா நாள் ஆச்சு. ராஜராஜ சோழன் வேஸ்த உன் கையில காட்ட முடியாம போச்சுமே, இன்னா ஜோரா என்னன்னு தெரியுமா? ராஜராஜ சோழனா? ஆமாங்க அண்ணே, திருவிழா கூத்து முடிஞ்சு நான் வந்துக்கிட்டு இருந்தேனா நாலு பேர் கபால் வந்து என் அல்வா கணக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு தூக்கிட்டு போனது? இங்க தானே சாமியாரா இருந்தீங்க. என்னடி கதையாக்குற, நான் எங்கடி சாமியாரா இருந்தேன்? ஆமா வரே வா. அப்ப என்ன போலவே எவனோ ஒருத்தங்க ஆட்டு கூத்து குடிந்திருக்கான். யார் அந்த பேமானி? இதுல ஏதோ மர்மம் கீதே. பெரிய கோட்டையில இருந்து தந்திரமா தப்பிச்சு போயிட்டியே, உண்மையிலே திறமசாலிதான் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர். இவனை கொண்டு போய் நம்ம ரகசிய அறையில பூட்டுங்கடா. மிஸ்டர், ஒரு நிமிஷம், என்ன ரகசிய அறையில வச்சு பூட்டலாம், ஆனா சட்டத்தை பூட்ட முடியாது. அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூகம்பமா வெடிக்கே தீரும். இழுத்துட்டு போங்கடா. ஒரு தடவை நம்ம ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போனதை வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். வேலே பாஸ், இன்ஸ்பெக்டர் ராஜசேகரன் நீ தான் சுட்டு தள்ள போற. பாஸ், ஒரு போலீஸ் ஆபீசரை சுட்டா சட்டம் என்ன சும்மா விட்டுருமா? நான் புள்ள குட்டிக்காரன், ஒண்ணு செய்யலாம். முதல்ல இந்த கோழையத்தான் சுடணும், அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர சுடணும். இல்லையாடா ராஜு. வேண்டாம் பாஸ், வேண்டாம், நானே சுடுறேன், நானே சுடுறேன். சபாஷ் பேலு, உனக்கு என்ன ஆனாலும் சரி, உன்னை விட உன் குடும்பத்தை நான் நல்லாவே காப்பாத்துவேன். இன்ஸ்பெக்டர் ராஜசேகரா, நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணுவோம்.
அது எப்படி இப்ப என்ன மாதிரி இருக்க? அத்தனை எனக்கும் ஒண்ணும் புரியல. ஹிட்லர் மாதிரி ஒரே உருவத்துல 10 பேர் இருந்தாங்களா? அது உலகத்தை அழிக்கிறது. ஒண்ணுமே இல்லாம இன்னாத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம். மறுபடியும் உலகத்தை உண்டாக்கலாம். உண்டாக்குறதோ ரெண்டாக்குறதோ இதனால தேச துரோகிகளை பிடிக்க முடிச்சது இல்ல. பேசாம என் கூடயே இருந்த வேணாம்ப்பா, ஒன்ன மாதிரியே இருந்ததுக்கு நான் பட்ட அடி ஓத போதும். ஆனா ஒண்ணுப்பா, அனுராதா டான்ஸ் காட்டினானுங்க, எனக்கு அது போதும்ப்பா. ஆனவுடு சாமி, எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, வீட்டுக்கு வா, மத்தது அங்க பேசிக்கலாம். இன்னாத்துக்கு வீட்டுக்கு கூப்பிடுற, இந்த போலீஸ்காரங்க கூட கூடாதுப்பா. அதெல்லாம் முடியாது, இனிமே நீ என் கூட தான் இருக்கணும். புறப்படு போப்பா. ஏங்க, உங்களுக்கு இந்த ராஜசேகர் வீடு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வீடு தானே? இப்படியே நேரா போங்க, அங்க ஒரு பணமரம் நிக்கும், அத கட் பண்ணா ரெண்டு துண்டு ஆயிடும். அது எனக்கு தெரியாதா? அதுக்கெல்லாம் ரொம்ப வேற கொண்டுட்டு வரலீங்க. அதுக்கு இல்லைங்க, இப்படி சொல்லுவோம், நேரா போனீங்கன்னா அண்ணா சிலை, ரைட்ல திரும்பினீங்கன்னா சாராய கடை. சாராய கடையாச்சா? ரைட்ல போனா லெப்ட் வரும், அங்க ஒரு கம்பர் சிலை, பக்கத்துல ஒரு சாராய கடை. லெப்ட்ல திரும்பி ரைட்ல போனா பெரியார் சிலை, பக்கத்துல ஒரு சாராய கடை, அதுக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம். அங்க நின்னு பாத்தீங்கன்னா அங்கே ஒரு சாராய கடையா? இல்ல, அதுதான் அவரு வீடு. அங்கதான் அந்த பையன் இருக்கிறானா? சரி 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 சரி. என்ன இன்ஸ்பெக்டர் போய் அவன்? நான் ஏன் அவனா அவன் இவன் சொல்றது அவனுக்கு தான் தெரியும். இப்ப நாங்க போகலன்னா ஒரு குழப்பமே ஏற்படும். தஞ்சாவூர் தெரியுமா? தெரியும். அதுக்கு பக்கத்துல கல்லணை. தெரியும். தெரியுமாவா? அதுக்கு பக்கத்துல திருக்காட்டு பள்ளி, அதுக்கு பக்கத்துல பூதலூர். அங்க போகாதீங்க, பூதம் புழுங்கிப்படும். அதுக்கு பின்னால நாலு பக்கமும் தண்ணி, காவேரி ஆறு நுங்கு நுறையமா தண்ணி குப்பு குப்பு குப்புன்னு போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு திட்டு, அதுக்கு பேரு தான் நடுத்திட்டு. நீங்க அதை தாண்டினீங்கன்னா என்னங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உங்க கையால இந்த பூ வச்சு விடுங்க. என்ன கதையாக்குதியா? அண்ணாத்த சம்சாரத்துக்கு நான் பூ வச்சு விடுறதா? இது ராங் ரூட்டுமே. இந்தாங்க அல்வா, என் கையில பண்ணது அல்வா. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உன் புருஷன் நான் இல்ல, நான் இன்ஸ்பெக்டர். அவனுக்கு கொஞ்சம் கொண்டு போய் கொடு. என்னங்க போயிட்டீங்க? நான் நீங்க நினைச்சுக்கிட்டு நல்லா சூடு வச்சுட்டேன், இனிமே எனக்கு அடையாளம் தெரிஞ்சிடும். தழும்புள்ளவர் தான் என் புருஷன். நல்ல கதை. நான் இன்ஸ்பெக்டர். ஐயோ பரவாயில்ல, இனிமேலாவது ஞாபகத்தில் வச்சுக்க, தழும்பு இருக்கிற ஆளு இன்ஸ்பெக்டர், தழும்பு இல்லாத ஆளு உன் புருஷன். நல்ல கதையாக்குது. அதே இடத்துல எனக்கு தழும்புக்குதுப்பா. ஒரே இடத்துல தழும்பு, ஒரே மாதிரி பேண்ட் ஷர்ட். ஐயோ, இந்த குழப்பத்தை யாரு தான் தீர்த்து வைக்கிறதோ? நான் தீர்த்து வைக்கிறேன். நான் தான் இவங்க ரெண்டு பேருக்கு அப்ப. வரே வா, நீ தான் நைனா வா. முழு கதை நடக்க வரைக்கும் நீ எங்க நைனா போயிருந்த? அது சரி, முதல்ல அண்ணன் யாரு, தம்பி யாருங்கிற அடையாளத்தை சொல்லுங்க. எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. தெரிஞ்சது. சோலையூர்ல இருக்கிறது யாரு? நான் தான் நைனா. டவுன்ல இருக்கிறது? நான் தான். டவுன்ல இருக்கிறது அண்ணன், சோலையூர்ல இருக்கிறது தம்பி. அச்சோ, அப்ப நான் இவர அண்ணா தான் கூப்பிட்டது கரைக்கிட்டு தான். அம்மா, எங்க அம்மா எங்க இருக்காங்க? நாங்க எப்படி பிரிஞ்சோம் அது சொல்லுங்க. சொல்றேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. அது ஒரு பெரிய கதை. நீ தான் இப்ப எங்க கூட வந்து சேர்ந்துக்கினியே. பெரிய கதையா இருந்தா தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு, தினம் தினம் இவங்களும் வரட்டும்.